ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது, அன்றைக்கி ஒரு ஃபேஸ் க்ரீம் போட்டேன் செம்பருத்தியில், அது பால் தயிர் ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரையெல்லாம் போட்டு செஞ்சோம் இல்லைங்களா, அது வந்து ரெண்டு நாளுக்கு மேலே ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்கும் கலந்து வச்சா. இப்படி வந்து அரைச்சி முழுசாக செம்பருத்தியை ஃபுல்லாக அரைச்சி சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்து, தண்ணி கூட வேண்டியதில்லை அதுலேயே தண்ணி வரும், தெளித்து அரைச்சி இதை வெறும் செம்பருத்தியவே அப்ளை பண்ணலாம், நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு. நாம் அடுத்தது பார்க்க போகிறது குடமிளகா, உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா அரிஞ்சிருக்கேன், ஒரு குடமிளகா கழுவிட்டு இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி அது வணக்கிறதுக்கு ஒரு நாலு பீஸு, ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சிருக்கேன், கொஞ்சமாக பூண்டு இஞ்சி தட்டிக்க, அந்த வெங்காயத்தை ஒரு முழு முழு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அது வணக்கிறதுக்கு. இப்போ வந்து அந்த ஃபேஸ் க்ரீம் வந்து அது வாடை அடிக்கிறதுனால அது வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா அப்போயே யூஸ் பண்ணிடணும், வெறும் செம்பருத்தி வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன். ஒரு பத்து வெங்காயம் இந்த அடைச்சட்டியில் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த பத்து வெங்காயம் வந்து இது வந்து நான் வணக்கிறது வந்து அரைக்கிறதுக்காக, இந்த குடமிளகா உருளைக்கிழங்கு கிரேவிக்கு அரைக்க போகிறேன். நாலே நாலு துண்டு தக்காளி போட்டுக்கோங்க, இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பட்டை, ஒரு ரெண்டு கிராம்பு, ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம், ஒரு பட்டைங்களா ரெண்டு கிராம்பு போடுங்க போதும். நான் நாலு எடுத்துட்டேன், ரெண்டே ரெண்டு போதும், போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி இது நல்லா தக்காளி இதெல்லாம் சூட்டபுளாக வேகணும். நாலே நாலு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இது வந்து அந்த வடநாட்டிலாம் இந்திக்காரங்க இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, சப்ஜிம்பாங்க, சூப்பராக இருக்கும். இது நானே ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு கை அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம், போடாமல் எடுத்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிடுங்க, அந்த சூட்லேயே அது வெந்துடும். அந்த தேங்காய் பொட்டுக்கல்ல கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுடலாம். இது பெரட்டிட்டு இது நல்லா ஆறணும், ஆறினோடனே இதை மிக்சி பவுலில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், இப்போ இது ஆறட்டும். இப்போ அடுத்தது வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு குடமிளகா, உருளைக்கிழங்கு, பூண்டு இஞ்சி பேஸ்டெல்லாம் போட்டு வணக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இது நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், இவ்வளோ சைஸ் இருக்குது சின்னதாக, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், இது நல்லா ஃப்ரை ஆகும்போது அந்த ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவிடுங்க, அந்த மண்ணெல்லாம் இருக்கும் தோலில் இருக்கிற மண் கழுவிட்டு அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா ஒரு பரட்டி பரட்டி விடுங்க, நல்லா வேகட்டும். நீங்கள் இதில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் கிரேவி மாதிரி வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் கூட தாராளமாக ஊற்றிக்கலாம். நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன், எங்களுக்கு எண்ணெய் பிடிக்காது. இந்த பஜ்ஜி அது மாதிரி சாப்பிட்றோம் இல்லைங்களா அதெல்லாம் உடம்புக்கு கேடு, அதனால் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம், நல்லா கிரேவி எண்ணெயாட்ட வரும். இப்போ பூண்டு இஞ்சி நாலு பூண்டு, ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி அதில் ஆட் பண்ணியிருக்கேன், இதையும் நல்லா வணக்கி விடுங்க. அப்புறம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும். அந்த பவுல் பத்தில், அதனால் நான் வேறு பவுலில் கூட்டிக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விடுங்க, இது நல்லா ஹை ஸ்பீடு வச்சுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தாராளமாக வேகட்டும். உருளைக்கிழங்கெல்லாம் அந்த கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா அதுலேயே வெந்துடும், நம்ம வெந்த உருளைக்கிழங்கு போடணும்லாம் அவசியம் இல்லை. இந்த உருளைக்கிழங்கே உங்களுக்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு அரிஞ்சிட்டு இல்லைங்களா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதில் குடமிளகா ஆட் பண்ண போகிறோம், ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க, இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஆக மொத்தம் இது வந்து ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பத்து நிமிஷம் போல் இது வேகணும்.
பாருங்க, நான் பெரிய டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அரை டம்ளர் மட்டும் ஊற்றுவோம் போதும். இது நல்லா கலக்கி விட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நாங்கள் இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் இதே மாதிரியே இதே அளவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும் ஹை ஸ்பீடில். பாருங்கள், இது நல்லா வெந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா வேந்த உடனே இது நல்லா வந்து உருளைக்கிழங்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும். திருப்பி இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வெந்திருக்கு, ஒவ்வொன்றும் வேகல பாருங்கள். அதனால் இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வேகும்போது நம்ம வந்து அந்த அரைச்ச மல்லங்க, அந்த வெங்காயம், முந்திரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கல்லை, ஒரு ஸ்பூன் தேங்காய், அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் அரைச்சிருந்தா அந்த விழுதை இதில் போட ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மிக்சி பவுலை கழுவி ஊற்றிக்கலாம். இந்த குடமிளகா கிரேவி நல்லா சூப்பராக அள்ளி கொடுக்கு சப்பாத்திக்கு. நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு சாப்பிடுவீங்க, உடம்புக்காக கரெக்டாக இருக்கட்டும், உடம்பு வச்சுக்கலான்னு. ஆனால் அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 7-8 சப்பாத்தி அள்ளி கொடுக்கும், நிறையா சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம அந்த மிக்சி பவுலை கழுவி தண்ணி விட்டுக்கிட்டோம். உங்களுக்கு இன்னும் தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி சப்பாத்திக்குன்னா இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் இட்லி தோசைக்கு சூட்டபுளாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சாச்சு பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ வந்து நான் சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன், அதோடு இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக உங்களுக்கு அள்ளி கொடுக்கும், இந்த சப்பாத்திக்கும் இந்த கிரேவிக்கும் நல்லா சூட்டபுளாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிச்சிட்டேன், நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்களேன். அந்த குடமிளகாய்க்கும் அந்த உருளைக்கிழங்குக்கும் செம்ம சூட்டபுளாக அள்ளி கொடுக்கும். நீங்கள் இன்றைக்கே குடமிளகா கிடச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும். பாய்.